ஒன் பண்ணியிருங்க. சொல்லிப்பார் சீதாராம் சொல்லிப்பார் அரேராம் Today being a very auspicious day, we had all sorts of programs right from morning to evening. Morning we had Pirmanyana. Now this is followed by Kalyana Utsav, Chandura just now. And this is now being followed by a discourse by Ms. Aditi. Aditi is a school-going girl. She has picked up all the shlokas and everything at the very initial stage when she was in Chennai. The quotation for this was very well laid by Suprabhata Sabha of Chennai. Subsequently, she graduated herself to rendering pravachana. Now she is learning all the methods of rendering these pravachanas under the able guidance of Mr. Anand. She has won lot of accolades from almost all the acharyas, as also from various institutions. Today she will be rendering a pravachan on Sundarakanda. I think just 2 days back also she has rendered a similar program in Bombay Anushakti Nagar. I think that considering the present situation, when all the children who are all glued to the TV, iPad and whatnot, it is quite surprising how a small girl of Aditi has totally started concentrating on the Anmiga side. Considering this, I feel that the parents of Aditi have got a greater responsibility to render, because it is very difficult to sustain the interest in this particular area when lot of distractions are available. So they have lot of things to do considering our future, as also for the society as a whole. Now, as far as the Sabha is concerned, we are not hesitated in giving a helping hand, or rather a support for young budding artists, and this will also continue in the future. Now I feel we can enjoy this program provided we maintain perfect silence. Now, since you are all waiting eagerly for this program, I hand over this to Aditi. She will be taking over and we will come back to you after the program is over. Thank you. Wonderful. भासमाना समाना
गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः गोपिका जीवनस्मरणम् ஸ்ரீபதியான பகவானுடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் வர சுந்தரகாண்டம் அப்படிங்கிற புண்ணிய சரித்திரத்தை நான் சொல்ல போகிறேன். ராமாயணம் அப்படின்னுட்டாலே ராம அயணம் ராமர் போன பாத இதத்தான் ஆழ்வார் சொல்ற கற்ப ராம பிராணை எல்லாம் மற்றும் கற்பரோ. நீ கற்றுக்கணும்னா ராம பிராணை பார்த்து கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துக்கு சீதா மகாத்மியம் அப்படின்னு பேரு. ஏன்னா இதுல முழுக்க முழுக்க சீதாதேவியோட பெருமையே சொல்லியிருக்கிறதுனால சீதா மகாத்மியம் அப்படின்னு பேரு. இதுல நிறைய சரணாகதிகள் நடக்கிறதுனால சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. இப்ப பகவான் வந்து திரு அயோத்தியிலேயே தசரத சக்கரவர்த்திக்கே அவதாரம் பண்ணணும். ராமர் அவதாரம் பண்ணினர். பகவான் அவதாரம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு விஸ்வாமித்ரரோட அவரோட யாகத்தை ரட்சிக்க போறார். ஆறு நாள் சித்தாசிரமத்துல யாகத்தை ரட்சிக்கிறார். யாக ரட்சணம் முடிஞ்சு மிதிலைக்கு போற வழியில அகல்யையோட சாப விமோசனம் ஆறுது. இப்ப ராமர் மிதிலையில சிவதனுஷ பங்கம் பண்ணினதுனால ஜனகராஜா தன்னோட பெண்ணான சீதைய ராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இயம் சீதா மம சுதா பாணிகிரக மந்திரத்தை சொல்லி சீதாதேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இப்ப சீதாதேவியும் ராமரும் 12 வருஷ காலம் அயோத்தியில கிருத்திரம் நடத்தினா. இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ண கைகை அம்மா பரதனுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்ல ராமர் பிதிருவாத்திய பரிபாலனார்த்தம் 14 வருஷம் காட்டுக்கு போறார். கூடியே இளைய பெருமாளான லக்ஷ்மணரும் சீதாதேவியும் வரா. அவெல்லாம் பஞ்சவட்டியில இருக்கா. பஞ்சவட்டியில அவெல்லாம் சித்திரக்கூடத்துல இருக்கா. சித்திரக்கூடத்துல தசரத காலமானதுனால சித்திரக்கூடத்துல பரதன் ராமரை பார்க்க வந்து தன்னுடைய பாதுகையை வாங்கிட்டு அது ராமர் பாதுகைக்கு அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற. இப்ப ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி எல்லாரும் பஞ்சவட்டி போறா. பஞ்சவட்டியில கரண் தூஷணன் முதலிய ஜனஸ்தான ராட்சசர்கள் எல்லாரையும் ஒரே முகூர்த்தத்துல அழிக்கிறார். இப்ப கரனோட கசினான ராவணன் அப்படிங்கிற ராட்சசனுக்கு கோபம் வந்து மாரீச்சங்கிற மாயாவிய மாய மானா அனுப்பி சீதாதேவி அது காசப்படுறார். இப்ப ராமரதை பிடிச்சுன்னு வர போறார். பின்னாடியே இளைய பெருமாளான லக்ஷ்மணரும் போறார். ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இல்லாத சமயத்துல ராவணன் வந்து சீதாதேவியை தூக்கின போயிடுறான். இப்ப ராவணன் சீதாதேவியை தூக்கின்னு போகும்போது சீதாதேவி தன்னோட ஆபரணங்கள்லாம் ஒரு துணியில கட்டி ரிஷ்யமுகத்துல வானரர்களோட கூட்டத்தை பார்த்து சுக்ரீவனோட கேம்பை பார்த்து தன்னோட ஆபரணங்கள்லாம் ஒரு துணியில கட்டி ராவணன் பார்க்காதப்ப தூக்கி போடுறான். அப்ப வந்து சீதாதேவிய ராவணன் தூக்கி போடுறத பார்த்து ஜட்டாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகு சீதாதேவிக்காக ராவணனோட யுத்தம் பண்ணி ராவணன் அந்த ஜட்டாயுவை வதம் பண்ணிட்டான். இப்ப வந்து சீதாதேவிய ராவணன் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில கொண்டு போய் வெட்டுறான். சீதாதேவியோட கிருப்பையினால ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் ஏற்படுறது. பாலி வதமாச்சு, சுக்ரீவ பட்டாபிஷேகமாச்சு. இப்ப சுக்ரீவன் எல்லா வானரர்களையும் எல்லா திசையனும் நோக்கி சீதாமாவை தேடி அனுப்புறார். அதுல சுக்ரீவனோட மந்திரியான ஹனுமார் அப்படிங்கிறவர் ராமரோட பெரிய பக்தர் ஆயிட்டார். ராம பக்த சிகாமணி ஆயிடுறார். அப்ப அதுல தெற்கு திசையை நோக்கி போன மகா வானரர்கள் யாரெல்லாம்? ஹனுமான், ஜாம்பவான், நீலன், நலன், அங்கதன் முதலிய மகா வானரர்கள்
பாண்டவர்கள் எல்லாரும் தெற்கதிசையை நோக்கி போறா. அதுல ராமர் தன்னோட பக்தரான ஹனுமாருக்கு நீ சீதாதேவிய பார்த்தா என்றால் தடையாளமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராம நாமம் உள்ள கனையாழிய கொடுக்கிறார். அப்ப எல்லா வானரர்களும் கிளம்பிடுறா. அதுல தெற்கு திசையை நோக்கி போன வானரர்கள் எல்லாரும் சீதாமாவை தேடிண்டே வந்துட்டு இருக்கும்போது மகேந்திர பர்வதத்து கிட்ட வந்துட்டா. அதுக்கப்புறம் சமுத்திரம் தான் இருக்கு, வாலாம் சீதாதேவி கிடைக்கல அப்படின்னு சோகமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அவெல்லாம் பேசிக்கிறா, நம்மளுக்கு இப்ப சீதாதேவி கிடைக்கலையே, நம்மளுக்கு சுக்ரீவன் ஒரு மாசம் கெடு கொடுத்துருக்கான், அதுக்குள்ள நம்ம சீதாதேவியை கண்டுபிடிக்கிறனா சுக்ரீவன் நம்மளை வதம் பண்ணிடுவார். இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் நம்மளுக்கு சீதாதேவி கிடைக்கலையே, இந்த சமுத்திரத்திலேயே குதிச்சு உயிரை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறா. இவங்க இருக்க சம்பாத்தி அப்படிங்கிற ஒரு கழுகு நினைச்சுக்கிறது, ஆஹா சாப்பிட இவ்வளவு பணங்கள் கிடைக்க போறதே அப்படின்னு நினைச்சுக்கிறது. அது மெதுவா பக்கத்துல வருது. இந்த வானலால பேசிக்கிறா, ராமருக்காக உயிரை கொடுத்த ஜட்டாயுங்கிற கழுகும் ஒரு கழுகு, நம்மளான ராமதூதர்களை சாப்பிடுறவரை கழுகலாம் ஒரு கழுகாகா அப்படின்னு பேசிக்கிறா. இந்த சம்பாத்திக்கு ஜட்டாயு அப்படிங்கிறது காதுல விழுந்தது. இப்ப இந்த சம்பாத்தி பக்கத்துல வந்து கேட்கறது, நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்கறது. உடனே இந்த வானரெல்லாம் கேட்கறா, நீ யார் அப்படின்னு கேட்கறா. அந்த சம்பாத்தி சொல்றது, நான் வந்து சம்பாத்தின்னு பேர் எனக்கு, ஜட்டாயோட அண்ணா அப்படின்னு சொல்றது. உடனே இந்த வானரெல்லாம் சொல்றா, நாங்களாம் ராமதூதர்கள், சீதாதேவியை ராவணன் தூக்கின்னு போயிட்டான், அதனால நாங்கள் சீதாமாவை தேடி வந்திருக்கோம். ஜட்டாயுங்கிற கழுகு வந்து ராமருக்காக ராவணனோட யுத்தம் பண்ணி சீதா ராவணன் வந்து அந்த ஜட்டாயுவை வதம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சம்பாத்தி அழருது. ஓவன் அருமை தம்பி போயிட்டானே ஹே அப்படின்னு அழருது. அங்க இருக்க சமுத்திரத்திலேயே தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு வந்து சொல்றது, சீதாதேவிய ராவணன் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில கொண்டு போய் வச்சிருக்கான். யார் அந்த நூறு யோஜன விஸ்தீர்ணம் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியுமோ அவ போய் சீதாதேவியை தர்சனம் பண்ணிட்டு வாங்கோவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சம்பாத்திக்கு படப்பட படப்படன்னு ரக்கம் முளைச்சிடுறது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நம்ம ராமருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணினாலும் ராமர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த சம்பாத்தி வாசிக்க கைங்கரியம் தான் பண்ணிட்டு, வாயால சீதாதேவி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ராமர் அதுக்கு அனுகிரகம் பண்ணி அதுக்கு ரக்கம் முளைச்சிடுறது. இப்ப ராம்பவான் அங்க இருக்க வானரர்கள் கிட்டலாம் கேட்கிற, உன்னால சமுத்திரத்தை எவ்வளவு தூரம் தாண்ட முடியும், உன்னால எவ்வளவு தூரம் தாண்ட முடியும், உன்னால எவ்வளவு தூரம் தாண்ட முடியும்னு கேட்கிற. ஒரு வானரன் சொல்றான், என்னால 10 யோஜன தூரம் தாண்ட முடியுங்கிறா. இன்னொருத்தன் சொல்றான், என்னால 30 யோஜன தூரம் தாண்ட முடியுங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், என்னால 50 யோஜன தூரம் தாண்ட முடியுங்கிறான். இப்ப வந்து அங்கதன் சொல்றார், என்னால 100 யோஜன தூரமும் தாண்ட முடியும், ஆனா திரும்பி வரத்துக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொன்ன உடனே ஜாம்பவான் வந்து ஹனுமான் இடத்துல போய் பேச தொடங்குறார். ஹனுமார் ஒரு மரத்துக்கு மேல பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமான் இடத்துல போய் பேச தொடங்குறார், வீரவாதர லோகஸ்ய சர்வ சாஸ்திர விசாரதா தூஷ்ணீமே காந்தமாசத்ய ஹனுமன் கிம் ஜல்பசி அப்படின்னு ஹனுமான் கிட்ட பேசுறார். ஹனுமார் சின்ன வயசுலயே சூரியன் ஒரு பழம் அப்படின்னு நினைச்சுட்டு அது பிடிக்க போறார். இந்திரனுக்கு கோபம் வந்து ஹனுமாரத்தைய தள்ளி விட்டு ஹனுமார் கீழே விழுந்து ஹனுமாரோட தாட பெருசா இருக்கான். ஹனுனா தாடையா, அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் அப்படின்னு பேரு. கஞ்சனா தேவி ஆஞ்சநேயர மடியில போட்டு அழறா. வாயு பகவானோட ஹனுமார் வாயு பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால வாயு பகவானுக்கு கோபம் வந்து உலகம் பூரா சஞ்சாரத்தை நிறுத்திட்டார். இப்போ பிரம்மா இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வந்து ஹனுமானுக்கு வரம் கொடுக்குறா. தங்கள் தங்கள் ஆயுதத்தினால, தங்கள் தங்கள் அஸ்திரத்தினால, தங்கள் தங்கள் பாசத்தினால ஹனுமானுக்கு ஆணி கிடையாது, ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ பிரம்மதேவர் ஹனுமானோட சிரத்தில் கையை வச்சு சொல்ற, நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். ஹனுமார் சூரிய பகவானிடத்திலேயே சாஸ்திரம்லாம் படிக்க போறார். ஹனுமான் சூரிய பகவானிடத்துல சாஸ்திரம் படிக்கிற காலத்துல ஆகாசத்துல 2 சூரியன் தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஹனுமான் சூரிய பகவானோட ரதத்துக்கு வேகமா அதுக்கு முன்னாடி போய் சர்வ சாஸ்திரத்தையும் கரை கண்டார், நவ வியாக்கரணங்களையும் கரை கண்டார். வந்து ஹனுமான் எல்லா சாஸ்திரத்தையும் கரை கண்டிட்டு ரிஷிகளோட ஆசிரமத்துல அவரோட பால லீலைகள் எல்லாத்தையும் காமிக்கிறார். அங்க இருக்க ஒரு ரிஷிக்கு கோபம் வந்து, நீ உன்னோட பலம் எல்லாத்தையும் மறந்துடுவ, உனக்கு எப்ப ஞாபகம் வரும் அப்படின்னா, நீ எப்ப ராமருக்கு கைங்க
சாபமிட்டுடுறார். இப்போ வந்து ஜாம்பவான் ஹனுமானுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டார். ஹனுமானுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. இப்போ ஹனுமான் ஜெய் சீதாராம் அப்படின்னு மகேந்திர பர்வதத்தில் ஏறி நிற்கிறார். இதுதான் சுந்தரகாண்டம் ஆரம்பம், கிஷ்கிந்தா காண்டம் முடிவு. சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. ஹனுமான் ஆகாச மார்க்கமா சாரணர்கள் போற வழியா லங்கைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணினர். ஹனுமான் எல்லாருக்கும் அஞ்சலி பண்ற. சூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம் பூவே பூதேப்யஶ்ச அஞ்சலம் கிருத்வா சகார கமனே மதம். சூரியாய தன்னோட குருவான சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். மகேந்திராய இந்திரனுக்கு நமஸ்காரம். பவனாய தன்னோட அப்பாவான வாயு பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்வயம் பூவே பிரம்மதேவருக்கு நமஸ்காரம். பூதேப்யஶ்ச அஞ்சலம் கிருத்வா சகார கமனே மதம். ஹனுமான் ஞானியா இருக்கிறதுனால அங்க இருக்க செடி கொடி எல்லாத்தையும் ஈஸ்வர ரூபமா பாக்குற, இதனால அங்க இருக்க செடி கொடிக்கெல்லாம் நமஸ்காரம் அப்படின்னு எல்லாருக்கும் அஞ்சலி பண்ணினார். ஹனுமான் கர்ஜன பண்ற, நான் எப்படி போவேன், முக்தரை விக்ரம கச்சே தத்வகமிஷ்யாமி லங்காம் ராமன பாலிதாம். நான் எப்படி போவேன், நான் ராமபானம் போல போவேன். ராமபானம் அப்படி நேர வேகமா போய் தன்னோட காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி ராமனோட அம்புராதனைக்கு வருமோ, இந்த மாதிரி நானும் வேகமா லங்கைக்கு போய் சீதாதேவியை தர்சனம் பண்ணி கனியாளியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு திரும்பி ராமனோட சரணத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்ற. அப்படி ஒரு வேளை சீதாதேவி அங்க இல்ல அப்படின்னுட்டா, நான் நேரம் தேவலோகம் போவேன், சுராலயம் போவேன். அப்படி அங்கேயும் இல்ல அப்படின்னுட்டா, நான் ராவணனையே கட்டி தூக்கிட்டு வந்துடுவேன். ஒருவேளை அந்த ராவண பையன் எங்கயா போய் லங்கையில உழிஞ்சுட்டான் அப்படின்னா, ஆனயிஷ்யாமி மாலங்கா சமபாத்யச ராவணம், நான் ராவணனோட சேர்ந்து லங்கையே கட்டி தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கர்ஜனை பண்ணின. அப்ப அங்க வெறுன்னு ஒரு காத்து வீசுறது. அங்க இருக்க செடி கொடி மரத்துல எல்லாம் புஷ்பங்கள் இலைகள்லாம் ஹனுமான் ஒரு ரோம கூப்பங்கள்ல வந்து ஒட்டின்றது. ஹனுமான நம்ம தியானம் பண்ணணும் இல்லையா, ஹனுமான் பார்க்க எப்படி இருக்கிரி, ஹனுமான் பார்க்க புஷ்பத்தினால மூடப்பட்ட ஒரு மலை மாதிரி இருக்காராம். இப்ப வந்து ஹனுமான் ஜெய சீதாராம் அப்படின்னு ஆகாசத்துல ஒரு உந்து உந்தின கிளம்பிடுற. இப்ப ஹனுமான் ஆகாசத்துல போறார் இல்லையா, இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, சுஷுபே ஒரு மலைக்கு ரெண்டு ரக்கம் வச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். ஹனுமான் தனியா போறத பார்த்துட்டு சமுத்திரராஜன் மைனாக பர்வதத்தை அனுப்புறார். அந்த மைனாக பர்வதம் குறுக்க வருது. ஹனுமான் இது ஒரு அப்டக்கல் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட மார்பால ஒரு இடி இடிக்கிறார். இப்ப வந்து அதுக்குள்ளேருந்து மைனாக பர்வதராஜன் வெளியில வந்து சொல்ற, அதிகம் நீங்களோ ராம பக்த சிகாமணியாச்சே, உங்களுக்கு பாத பூஜை பண்ணாம இருப்போமா அப்படின்னு சொல்ற. வந்து ஆதனியா சொல்ற, இப்ப சீதாதேவி ராமா ராமா ராமான்னு தவிச்சுருக்கா, இங்க ராமர் சீதே சீதே சீதேன்னு தவிச்சுருக்கு, அதுக்கு நடுவுல எனக்கு வீசா எனக்கு விஷ்ராந்தியா அப்படின்னு இந்த மலையை தடவி கொடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறார். இப்ப வந்து தேவர்கள்லாம் ஹனுமாரை டெஸ்ட் பண்ணறதுக்காக சுரசை அப்படிங்கிற ஒரு நாக மாதாவை அனுப்புறா.
நம்ம சுரசை கொடுக்க வந்து சொல்கிறான், எனக்கு பிரம்மதேவர் வரம் கொடுத்துருக்காக, யார் அந்த வழியாக வந்தாலும் அவள் வந்து என் வாய்க்குள்ள வீணன் பாகாரம் ஆகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னான். ஹனுமார் சொல்கிறார், நான் இப்போ ராம காரியமாக போயின்ட்டுருக்கேன், வந்தவங்களுக்கு ஆகாரமாக ஆகிறேன் அப்படின்னு சொன்னான். அவள் ஒத்துக்கலை. உடனே அவள் 10 யோஜன தூரம் வாய் பழக்கிறா, இவர் 20 யோஜன தூரம் வளர்றார், இவர் 30 யோஜன தூரம் வாய் பழக்கிறா, இவர் 40 யோஜன தூரம் வளர்றார், இப்படியே அவள் 100 யோஜன தூரம் இப்படி வாய பழக்கிறா, ஹனுமார் 110 யோஜன தூரம் வளர்வாகார் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் ஹனுமார் அவரோட புத்தியினால அங்குஷ்ட பிரமாண ரூபம் எடுத்து கட்டவிரல் பிரமாணம் ஆய் அவரோட வாய்ப்புலப்பை காது வழியா எச்சப்படாமல் வெளியில வந்துடுறார். இப்போ ஹனுமார் வந்து அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறார், தாக்ஷாயினி நமோஸ்துதே, நான் பிரம்மதேவர் கொடுத்த வரத்தை பூர்த்தி பண்ணிட்டேன், எனக்கு உத்தரவு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறார். ஹனுமார் போயிட்டே இருக்கும்போது சின்னிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி சொல்கிறா, எனக்கு பிரம்மதே எனக்கு வந்து ராட்சசி வந்து ஹனுமாரோட நிழலை பிடிச்சி இழுக்கிறா, வேற வழியே இல்லாமல் ஹனுமார் அவளோட வாய்க்குள்ள விழுந்துடுறார். இப்போ ஹனுமார் அவளோட வஜ்ரம் போன்ற நகர்த்தினால அவளோட பயத்தை பிழிச்சென்று வெளியில வர இப்ப தேவர்கள்லாம் ஹனுமார கொண்டாடுறா. எஸ் எஸ் வேதாரி சத்வாரே மானவேந்திரய தாத்தவ கிருதே திருஷ்டே மதே தாட்சியம் ஸ்வகர்ம சுரசீததே. யாருக்கு நம்ம போல புத்தி, நம்ம போல பலம், நம்ம போல தைரியம், நம்ம போல முன் ஆலோசனை இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவ ஒரு காரியத்தில் பின்வாங்கவே மாட்டா, அவளுக்கு தோல்விங்கிறதே கிடையாது அப்படின்னு கொண்டாடுறா. ஹனுமார் மைனாக பருவதத்தை லவன் அஃபெக்ஷனால ஜெயிச்சார், சுரசைய புத்தினால ஜெயிச்சார், சிம்மிகைய பலத்தினால ஜெயிச்சார். இப்போ ஹனுமாருங்க சத்குரு ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் அப்படிங்கிற மூணு துன்பங்கள்லேருந்து ஜெயிக்க சக்தி கொடுக்குறார் அப்படின்னு தெரியறது. இப்போ ஹனுமார் பப்புன்னு வந்து லம்ப பருவதத்தில் குதிக்கிறார், வால்மீகி பகவான் ஹனுமாரை புகழ்றார். சச்சாரு நானாவித ரூபதாரி பதம் சமாசாத்ய சமுத்திர தீரம் ததைர சக்ய பிரதிபன்ன ரூப சமீட்சிதாத்மா சமவேக்ஷிதார்த்த அப்படின்னு புகழ்றார். ஹனுமார் எந்த காரியத்துக்கு எந்த ரூபம் எடுத்துக்கணும் அப்படின்னு அறிந்தவர்னு புகழ்றார். ஹனுமார் மக்கள் யோசிச்சுருக்கார், நம்ம எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த ரூபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கார். அந்த நேரத்தில் இங்கே சந்திரன் உதிக்கிறது, ஹனுமார் சந்திரனை பார்த்து ரசிக்கிறார். சங்க பிரபம் க்ஷீரமிருணால வர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சஹரி பிரவீர போப்ளூயமானம் சரசீவஹம்சம் இனி ரசிக்கிறார். ஹனுமாருக்கு தோன்றது, சே சந்திரனையா நம்ம பார்க்க வந்தோம், ராமச்சந்திர பிரபுவோட பத்னி அல்லவா பார்க்க வந்தோம் அப்படின்னு ஹனுமார் லங்கைக்குள்ள நுழையிறார். பிரதோஷ காலம் பின்பக்கம் வழியா போறார், இடது கால் உள்ள நுழையும் போது இடது கால் எடுத்து வச்சு போறார், ராவணன் ஒழிக அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே போறார். இப்ப ஹனுமார் உள்ள நுழையும் போது லங்கையோட காவல் காப்பாளி லங்கினி அப்படிங்கிறவர் ஹனுமார் உள்ள போக கூடாது அப்படின்னு அதை அடிச்சு ஹனுமார் அடிச்சிடுறார். இப்ப ஹனுமாருக்கு கோபம் வந்து வலது கையால் அடிச்சா செத்து போயிட போறாளே அப்படின்னு இடது கையால ரெண்டு விரலால இப்படி ஒரு தட்டு தட்டினார். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய அறியாவின்னு அவ கீழே விழுந்துடுறா. இப்ப அவ எழுந்து ஹனுமான ஸ்தோத்திரம் பண்றா. பிரசீத சுமஹாபாவோ த்ராய ஸ்வஹரி சத்தம சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வமந்தோ மகாபலா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவ சொல்றான், எனக்கு பிரம்மதேவர் சாபம் கொடுத்துருக்காக, எப்போ ஒரு குரங்கு நடிக்கிறதோ அப்போ இந்த லங்கை அழிய போகிறது, அதனால நீ உள்ளே போய்க்கோங்கோ அப்படின்னு அவள் உத்தரவு கொடுத்துடுறா, பர்மிஷன் கொடுத்துடுறா. அப்போ ஹனுமார் உள்ளே போய் எல்லா இடத்துலையும் சீதாதேவியை தேடுறார். எந்தெந்த இடத்துலலாம் தேடுறார், கஜானா தேடுறார், சாப்பிட்ற இடத்துல தேடுறார், சாப்பிட்ற இடத்துல ஒரே ஸ்வீட்ஸாக இருக்கான், ஊறுகாவாக இருக்கான். ஆனால் ஹனுமாருக்கு ஒரு ஸ்வீட்டை கூட எடுத்து வாயில் போட்டுக்கணும்னு தோணலையா. இப்போ ஹனுமார் ராவணனோட மாளிகையில் தேடுறார், ராவணனோட மாளிகையில்
ராவணனோட மனைவிகள் எல்லாரும் மலங்கோலமா படுத்துருக்கிறத பாக்குற. இப்ப ராவணன் தன்னோட மனைவியான மண்டோதரியோட புஷ்பக விமானத்துல படுத்துருக்கிறத பாக்குற. இப்ப ஹனுமான் மண்டோதரிய பார்த்து இதுதான் சீதா அப்படின்னு ஒரு க்ஷணம் தப்பா நினைச்சிடுறாரு. இப்ப நம்ம சீதா தேவிய பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹனுமான் ஒரு பஜனை பண்ற. வால்மீகி பகவான் சொல்ற ஹனுமார் அவரோட குரங்கு புத்திய காமிச்சிட்டார் அப்படின்னுட்டார். இப்ப வந்து ஹனுமாருக்கு தோன்றது, சே நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, சீதா தேவி இப்படி ராவணன் பக்கத்துல படுத்துப்பாளாகா, இப்படி நிம்மதியா தூங்குவாளாகா, பட்டு புடவை கட்டிப்பாளாகா, பூ வச்சுப்பாளாகா, எப்பொழுதும் ராமா ராமா ராமான் தானே சொல்லிட்டு இருப்பாகா. அதனால இது வந்து சீதா இது வந்து ராவணனோட மனைவி சீதா தேவி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடுத்து. வந்து ஹனுமாரனுக்கு சீதா தேவி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்து நின்றார். வந்து ஹனுமாருக்கு தோன்றது, நம்ம இப்படி ராவணனோட மனைவிகள் எல்லாரும் அலங்கோலமா படுத்துருக்கிறத பார்த்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுற. ஹனுமார் வந்து அவரே அவரை சமாதானம் படுத்திக்கிறார். காமம் திருஷ்வாமயா சர்வா விஸ்வஸ்தா ராவண ஸ்திரிய நஹி மே மனசஹ கிஞ்சித் பஹிக்ருத்யம் உபபத்யதே. நான் எல்லாரையும் எப்படி பார்த்தேன், இவள் சீதையோ இவள் சீதையோ இவள் சீதையோன்னு பார்த்தேன், இவள் அழகா இருக்காளா இவள் அழகா இருக்காளான்னு பார்க்கலையே, அதனால என் மனசுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தார். ஹனுமான் வருத்தப்படுற, நம்ம சீதா தேவி கிடைக்கலையே, நம்ம இந்த சமுதிரத்திலேயே குதிச்சு உயிரை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறார். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹனுமான் அப்படியே அவர் சமாதானப்படுத்திக்கிறார். நம்ம நிர்வேதம் அடையக்கூடாது, அநிர்வேதோ மூலம் அநிர்வேத பரம் சுகம் அநிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக. நம்ம நிர்வேதம் அடையக்கூடாது, நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவரே அவர் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறார், உற்சாகப்படுத்திக்கிறார். வந்து ஹனுமான் நினைச்சுக்கிறார், இப்போ ஒருவேளை நான் ராமர் கிட்ட போய் சீதா தேவி கிடைக்கலன்னு சொன்னாலும் இல்லை நான் இந்த சமுத்திரத்துல குதிச்சு உயிரை விட்டுட்டாலும் ராமர் உயிரை விட்டுடுவார், ராமர் உயிரை விட்டா லக்ஷ்மணர் உயிரை விட்டுடுவார், ராமரும் லக்ஷ்மணரும் உயிரை விட்டா அப்புறம் அயோத்தியில இருக்கவாலாம் உயிரை விட்டுடுவா, அதுக்கப்புறம் சுக்ரீவன் தன்னோட வாக்க காப்பாற்ற முடியலையே உயிரை விட்டுடுவார், சுக்ரீவன் உயிரை விட்டா கிஷ்கிந்தையில இருக்கவாலாம் உயிரை விட்டுடுவாக, அதனால இத்தனை பேரோட உயிரம் நம்ம கையில தான் இருக்கு, அதனால நான் உயிர் போற வரையும் சீதா தேவியை தேடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஹனுமாருக்கு தோன்றது, நம்ம தேடி வந்ததுல சாதாரண வஸ்துவாக சாட்சாத் மகாலட்சுமி இல்லையாக, நம்ம தேடி வந்த சீதா தேவியை நம்ம அஞ்சலி பண்ணலையே, கலந்தும் போது எல்லாருக்கும் அஞ்சலி பண்ணினோம், ஆனா நம்ம தேடி வந்த சீதா தேவிக்கு நம்ம அஞ்சலி பண்ணலையே அப்படின்ட்டு ஹனுமார் சீதா தேவிக்கு மனசுலயே ஒரு கோயில் கட்டுற. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்